சென்னை மயிலாப்பூர் பி எஸ் சிவசாமி சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. சென்னை மயிலாப்பூர் பி எஸ் சிவசாமி சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் திருவல்லிக்கேணி, ராயப்பட்டு, நுங்கம்பாக்கம், அண்ணாசலை போன்ற பல்வேறு பகுதிகளில் மழைநீரால் தேங்கி நிற்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக சென்னை மயிலாப்பூர் பி எஸ் சிவசாமி சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த மழைநீரால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றனர். தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழைநீர் கால்வாய்கள் திறக்கப்பட்டு இந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதான சாலையாக பார்க்கப்படும் சென்னை மயிலாப்பூர் பி எஸ் சிவசாமி சாலையில் மழைநீர் ஆனது தேங்கி நிற்கின்றது. இரவு முழுவதும் பெய்த இந்த கனமழையின் காரணமாக இந்த மழைநீர் ஆனது இந்த பி எஸ் சிவசாமி சாலையில் தேக்கம் ஆனது மழைநீர் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அடைப்புகள் ஏதேனும் இருக்கிறதா, இந்த அடைப்புகளை சரி செய்து அந்த வழியில் இந்த மழைநீரை செல்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.